வேணும்னு எல்லாரும் நம்மள தவிர்க்கிற மாதிரியே தோணும். மாப்பிள்ள பார்க்க போறது தப்பாடா? லேட்டஸ்ட் பிளாக் பஸ்டர் அண்ணாத்த திரைப்படத்தை இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் பார்த்து ரசியுங்கள். மா மா, நான் பேசிட்டே இருக்க, நீ கயலுக்கு பாயசம் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. பாத்திரம் சூடா இருக்குடா. பேசாம இருங்க பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் கையில் சந்தோஷமா இருக்கா. அவ வீட்டுக்கு வரும்போது நான் ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டுட்டு வந்தா நல்லா இருக்காது. யாரும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லாதீங்க. அவளோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம். சொல்றேன்லடா, கையலோட சந்தோஷத்தை தான் நான் பாக்கணும். நான் வர மாட்டேன். போச்சு. தமிழ்நாட்டோட சிறந்த செவிலியர் விருது அவ்வளோ ஈஸியெல்லாம் யாருக்கும் கையில் எடுத்து கொடுத்துட மாட்டாங்கம்மா. You deserve it, Kayal. Thank you. Thank you so much. Kayal, நான் இங்க இல்ல. அதோ மேல பார், அங்க வச்சிருக்கேன். பாக்ஸிங்ல கப்பு வாங்குறப்ப இருந்த சந்தோஷத்தை விட நீ இந்த அவார்ட வாங்க போறன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமா இருக்கு. பையன் பாசிட்டிவா பிட்ட போட்டு கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். சூப்பர் ஐயா பையன் கலக்குடா.
உன்கிட்ட திறமை, பொறுமை, கடமைன்னு ஒரு பொண்ணு கிட்ட இருக்க வேண்டிய அத்தனை அம்சமும் இருக்கு கயல். திறமை, பொறுமை, கடமை, ஆஹா, டிஆர் ஸ்டைல்ல என் பையன் கலக்குறானே. நீ இதோட மட்டும் இல்ல கயல், இன்னும் நிறைய நிறைய அவார்ட்ஸ் வாங்குவேன். தேங்க்யூ சோ மச். பட் போதும், ரொம்ப பாராட்டி என்ன கூச்சப்பட வைக்காத. ஹே, இதுல என்ன கூச்சம், நான் உண்மையதான சொல்றேன். கயல் விருது வாங்கறதுக்கு காரணமே நம்ம எழில் தான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இத இப்ப கயல் கிட்ட சொன்னா லவ் ஒர்க் அவுட் ஆயிடுமே. இத அவனா சொல்ல போறது கிடையாது, நம்ம உடைச்சு விட்டுருவோம். ஹாய் கயல். அங்கிள், கங்கிராச்சுலேஷன்ஸ் கயல். தேங்க்யூ சோ மச் அங்கிள். எழிலோட வெற்றிக்கு பின்னால நீ இருக்கிற மாதிரி உன்னோட விருதுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? யார் அங்கிள்? அது எதுக்கு அதெல்லாம் சொல்றீங்க, கம்முன்றீங்க? அதெல்லாம் சொன்னாதான்டா அவளுக்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். இல்லனா கடைசி வரைக்கும் நீ அவ மனசுல எங்கேயோ ஒரு கார்னர்ல தான் இருப்ப. என்ன ஏதோ ரெண்டு பேரும் தனியா ஏதோ பேசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, உன்னோட விருதுக்கு காரணம் நம்ம எழில் தான். என்ன சொல்றீங்க? ஆமாமா, நீ ஒரு பெண் குழந்தைய காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பிழைக்க வச்சல, அந்த வீடியோ எவ்வளவு வைரல் ஆச்சு. ஆமா, அந்த வீடியோ எடுத்தது இவன் தான். அத வைரல் ஆக்க வச்சது நம்ம எழில் சன். இப்பவே உன் லவ் சொல்லிடு, அவ உன்னை எவரெஸ்ட் சிகரத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. சும்மா இருங்கப்பா. எழில், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவ உனக்கு ஃப்ரெண்ட் இல்லமா? பின்ன அது ஒரு நல்ல வெல் விஷர், ஒரு மென்டார்னு சொல்ல வராரு, அதானப்பா? சொல்லுங்கப்பா. ஆமாமா, அப்படித்தான். எழில் எனக்கு எப்பவுமே என்னோட வெல்விஷர், கேர் டேக்கர், பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அந்த நிறையால நீ லவர் போஸ்டிங்ல இருக்கான்னு செக் பண்ணுப்பா. கம்முட்டுப்பா. எழில், உன்னோட விஷஸ்க்கும் அங்கிளோட விஷஸ்க்கும் மறுபடியும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். அங்கிள், ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன். ஆன்ட்டியும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி கயல், பார்த்து பத்திரமா போ. சரி, பாய். பாய் பாய். இது ஒரு நிமிஷம் பிடி. குடு. பாய் பாய். பாய். என்னப்பா லுக்கு? டேய், நல்ல சான்ஸ் விட்டுட்டியே உன்னை. ச்சே, புல்பா. அத்தை, எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க, இரு, கையில் வர்றதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமாமா, இப்படி விட செப்டிக் ஆயிடுமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கயல் வர நேரம் ஆச்சு, இப்படி எல்லாரும் என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா அவளுக்கு சந்தேகம் வரும்டா. போங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இத பாருங்க, என் கால்ல காயம் ஆன விஷயம் அவளுக்கு தெரிய கூடாது. அம்மா, இது மறைக்கிற விஷயம் இல்லம்மா. டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தலாமா? ஆமாமா, உனக்கு எவ்வளவு வலிக்கும்,
வலிய தாங்கிட்டு எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருப்ப? கையலோட சந்தோஷத்தை பார்க்க நான் எவ்வளவு வலிய வேணா தாங்கிக்க வேண்டி. நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டே. அக்கா வரட்டும் சொல்றேன், அவங்க வந்து அண்ணனுக்கு நல்லா சுல்க எடுப்பாங்க, உனக்கு சரியா வைத்தியம் பார்ப்பாங்க. டேய் வேணாடா, எனக்கு ஒண்ணுனா அவ ரொம்ப பதறி போயிடுவாடா. அப்ப எங்களால மட்டும் தாங்க முடியுமா? சும்மா தேவலாம் பேசாத. அப்படி இல்ல. ஐயோ கையல் கையல் வந்துட்டா. அம்மா அம்மா பாத்து இத பாருங்க. தயவு செஞ்சு யாரும் இத பத்தி அவகிட்ட பேசிராதீங்க. என்ன புரியுதா? பாத்துமா. அம்மா மூர்த்தி எங்க? அவர் நல்லா மட்டையாயிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. சரி சரி சரி, நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. போங்க எல்லாரும் போங்க. கேளு போடி. அம்மா எனக்கு விருது கொடுக்க போறாங்கிறதுனால இல்ல, அத எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் கையில, எனக்கு அது போதும். அக்கா எப்பக்கா உன ஸ்டேஜ்ல ஏத்தி விருது கொடுப்பாங்க? அத நேர்ல பாக்கணும்க்கா. எப்பன்னு இனிமே தான் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வரட்டா? ஆ தாராளமா கூட்டிட்டு வா. கையில் அம்மா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட நீ விருது வாங்க போற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு போனாங்க. ஆமா கை, பெரிய மாமா கூட வீட்டுக்கு வந்து உனக்கு வாழ்த்து சொல்ல சொல்லி சொல்லிட்டு போனாரு. அண்ணே, நான் நல்ல மூட்ல இருக்கும் போது அவரை பத்தி பேசாதீங்க. சாரி கயன், அவரும் சந்தோஷப்பட்டாருங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நான் ஜெயிச்சா யார் சந்தோஷப்படுவாங்க, யார் வயிற்றுச்சல் படுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி. ஐயோ அதுக்கு இல்ல கயன். சரி சரி, அக்கா டிவில வர அளவுக்கு செலிபிரிட்டி ஆயிட்டாங்க, வாங்க எல்லாரும் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏய் அக்கா, நான் சும்மா எல்லாம் சொல்ல, நிஜமா தான் சொல்றேன். வாங்க நம்ம எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எந்திரிங்க எந்திரிங்க அனி, வாங்க எல்லாரும் வாங்க. அம்மா வா. இல்ல நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. அம்மா நீ இல்லாம என்னமா? வா இருக்கட்டும் கையில. வா வான்னு சொல்றேன்ல அம்மா. வா மா, அங்க பார் கேமராவ. ஸ்மைல் என் பொண்ண இன்னைக்கு மாதிரியே என்னைக்குமே சந்தோஷமா வச்சுக்கோ கடவுளே. சொல்லிட்டேன். கொஞ்சம் சும்மா இருக்கியாடா, அவ நிம்மதியா சாப்பிடட்டும்டா. என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுல ஒண்ணுல, என்ன சமையல்னு கேட்டுட்டு இருந்தாமா, சொல்லிட்டு இருந்தேன். நீ உட்கார்ந்து சாப்பிடு. ஏ அன்பு வா சாப்பிடலாம். இல்லக்கா நீ சாப்பிடு. வா இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிடுறேன். வா சாப்பிடலாம். இல்ல அத்தை நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். வா. யாரும் வர மாட்டீங்க நீங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். தேங்க்ஸ் அண்ணி. போது போது, அம்மா சொல்லு. கயல், எனக்கு நீங்க ஊட்டி விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. உன் கையால சாப்பிடணும்னு தோணுதுமா, வந்து எனக்கு ஊட்டி விடுறியா? மா என்ன யோசிக்கிற? வாமா வந்து ஊட்டி விடு. வரேன் வரேன். வச்சுக்கிறேன்.
என்னாச்சு ஏன் நொண்டி நொண்டி வர? மா கால் என்னாச்சு? மா என்னமா இது என்னாச்சு? பொண்ணுல கையில் பொண்ணுல கால் ஃபுல்லா கொப்பளமா இருக்கேமா. ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் வெந்நீர் கொட்டிடுச்சு அவ்வளவுதான். வெந்நீர் கொட்டினா இப்பயாமா இருக்கும். என்னமா பேசுற நீ? இல்ல ஒண்ணு கொட்டல கா. அன்பு அன்பு சும்மா இரு. நீ சும்மா இருமா. உனக்கு எப்படி கையில கா சந்தோஷம் முக்கியமோ எனக்கு நீ முக்கியமா? அன்பு நீ வாயை மூடிட்டு இருக்கியா? கையில் நீ சாப்பிடுமா முதல்ல? இல்ல எந்திரச்சிட்ட. எனக்கு புரியல என்ன நடக்குதுங்க. அவ ஏதோ சொல்ல வரா நீ சொல்லாம தடுக்குற. என்ன நடக்குதுங்க அக்கா? நான் சொல்றேன் கா. அம்மா என்கிட்ட கூச்சிட்டாலும் பரவாயில்ல. அம்மா கால்ல இருக்கிற காயத்துக்கு காரணம் மூர்த்தி அண்ணன்தான். டேய் 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 அன்பு மா நீ சும்மா இருமா. ஐயோ நீ சும்மா இருடா. மூர்த்தி என்ன பண்ணா? எங்க காம என்ன பண்ண போறா தெரியல. இதெல்லாம் ஒரு ஜென்மம். கயல் சொன்ன கேளு. கயல் கயல் ஒருத்தர் கூட பாத்துக்க மாட்டீங்களா? ஒரு கொஞ்சம் பொறுத்துக்கோமா. என்ன பண்றீங்க? இத்தனை பேர் இருக்கீங்க. டேய் நீயாச்சும் பாத்துக்க மாட்டியாடா? ஏமாவும் பையன் இப்படி இருக்கா? உன் கால் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சிட்டேன்லம்மா. ஏன் அண்ணி அம்மா தான் சொல்லாம இருக்காங்க. நீங்களாத சொல்லிருக்கலாம்ல. இல்ல கைய அத்தை தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன் அவங்க பையனை நான் திட்டிடுவேன்னா? இல்லம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்த விஷயத்தினால அந்த சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அத்தை உன்கிட்ட நடந்த எதையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கைய. கையல் கிட்ட உன் லவ் சொல்றதுக்கு கடவுள் உனக்கு டிசைன் டிசைனா ஐடியா கொடுக்கறான். ஆனா நீ அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாச்சி, இன்னைக்கு கையல் கிட்ட நீ வாழ்த்து சொல்லும் போதே அப்படியே உன் காதலையும் சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும்ல. கையலும் இன்னைக்கு ஹாப்பி மூட்ல தானே இருந்தா? ஏய் நீ இவ்வளவு தயங்கிக்கிட்டே இருந்தனா அப்புறம் என் வயசு வரைக்கும் கூட உன்னால லவ் சொல்ல முடியாது. நீ சர்ப்ரைஸா விஷ் பண்ணும்போது நான் கையலோட முகத்தை பார்த்தேன். அவ அவ்வளவு சந்தோஷப்பட்ட. அவளோட கவலை எல்லாத்தையும் மறந்து வானத்துல அப்படியே சிறகடிச்சு பறந்தாடா. நீ அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளே வந்து எழில் ஐ லவ் யூன்னு சொல்ல போறாங்க. அப்படி நடந்தா எனக்கு ஓகே தான்ப்பா. ஆ நோவாம நோம்பு கும்பிடணும்னு நினைக்கிறேன் அங்கிள். டேய் அப்படி இல்லடா. என்ன நோப்படி இல்ல? நீ பண்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. எனக்கு வர வர உன் மேல நம்பிக்கையே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா இது இல்லைன்னா இன்னொன்னு. ஆனா எனக்கு இந்த ஒரு பொண்ணு மட்டும் லைஃப் பூரா வேணும்னு நினைக்கிறேன். கையில் இடத்துல என்னால இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்கவே முடியாதுடா. மச்சி நீ உண்மையிலேயே 2K kids ஆ இல்ல 80s kids ஆ? டேய் டேய்
அவனை ஏண்டா முறைக்கிற? நீ பண்றதும் பேசுறதும் அப்படிதான் இருக்கு. ஏய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்பா லவ்ல எக்ஸ்பர்ட். ஆனா நீ ஒரு லவ்ல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது பாக்கும்போது ஏன் இமேஜ் டேமேஜ் ஆகாதா? ஆகும் ஆகும். என்ன தோற பல லவ் பண்ணிட்டீங்களோ? ஒன்றா இத பாருங்க, நீங்க அந்த காலத்துல கனவு கண்ணனா இருந்தீங்களா இல்ல உங்க கனவுல மட்டும்தான் கண்ணனா இருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நிஜமாவே கனவு கண்ணிதான். என் பின்னாடி எத்தனை பேர் சுத்தி இருக்காங்க தெரியுமா? நானும் அந்த காலத்துல மாசுதான். என்ன அங்கிள், ஆண்டி சின்ன விஷயத்தெல்லாம் இப்படி கோச்சிட்டு போறாங்க? கோவம் இல்லடா, அது பொசசிவ்னஸ். இப்ப ஒரு பொண்ணு கிட்ட இன்னொரு பொண்ண பத்தி பேசினாலோ இல்ல நம்ம மேல உயிரா இருக்கவங்க கிட்ட இன்னொருத்தர பத்தி உயர்வா பேசினாலோ வரக்கூடிய கியூட்டான குட்டி எமோஷன்ஸ் தான் இந்த பொசசிவ்னஸ். அதுவும் ஒரு வகையான அன்புன்னு வச்சுக்கடா. சரி சரி, உங்க பிரச்சனையை விட்டுட்டு உங்க பையன் பிரச்சனைக்கு போவோம். டேய், நீ கையலோட கண்ணை பார்த்து தானே லவ் சொல்ல பயப்படுற? நாளைக்கு பார். என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, லைவா பார்த்து தெரிஞ்சுக்க. அப்பா, ஏதாவது எடக்கு முடக்கா பண்ணி என் காதல் கப்பல கவுத்து விட்டுறாதீங்க. நீ பாரு பாரு.